பிரைஸ் அலார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாலையில் ஒவ்வொரு காலையதோறும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாமதம் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். இன்றைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:5. நான் அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கூட எல்லாரும் கூடி குடும்பத்தோடு ஜெபித்து கொண்டு வரும் பொழுது என்னுடைய அவிதமாக 2வது மகளுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்னவென்று சொன்னால், எனக்கு அன்பான தேவ ஜனமே, எங்களுடைய வீட்டை சுற்றிலும் எல்லாரும் அவிதமாக கரங்களை பிடித்து கொண்டு வெண்மையான ஆடைகளோடு கூட எங்கள் வீட்டை சுற்றிலும் நின்று கொண்டிருந்ததாக அந்த அருமையான மகள் சொன்னார்கள். உண்மையா அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சுற்றிலும் வேலி அடித்து காப்பார். ஆகையாலே உங்கள் குடும்பங்களுக்கு வாதி உன் குடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாதுன்னு சொன்ன எந்த தீங்கு உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அணுகாதபடி, என்ன வாதைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நேரிடாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பாரா. ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன் அண்ட சிராசனை படைத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து உங்களை காத்து வழி நடத்த போகிற தயவுக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தினால நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, நீர் எங்களை காப்பாற்ற போகிற தயவுக்காய் நன்றி. எங்கள் வேலையிலும் எங்கள் அலுவலகத்தில் கர்த்தாவே, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு சுற்றிலும் இது அக்கினி மதிலாய் இருந்தீங்க, காத்துக்கொள்ளுங்க என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்திருந்து ஜெபிங்க. கர்த்தருங்களை காத்து வழி நடத்தி மேன்மைப்படுத்துவாராக. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியப்பா. இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை கொண்டு நெருங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தைகளுக்கு சுற்றிலும் அக்கினி மதில் என்று சொன்ன தேவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களை பிள்ளைகள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, தேசத்தை காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.